பயணம் அங்கே தொடர்ந்து கொண்டிருக்க மக்காவில் அவர்களை தேடும் முயற்சியில் குறைஷிகள் எந்த குறையும் வைக்கவில்லை அங்கே பனு முத்லிஜ் என்ற கூட்டத்தின் சபை கூடியிருந்தது அங்கே வந்த குறைஷி குலத்தின் தூதர்கள் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களையும் அபுபக்கர் அதி அவர்களையும் கொலை செய்தோ அல்லது உயிருடன் கைது செய்தோ வருபவர்களுக்கு தலா நூறு ஒட்டகங்கள் பரிசு என்று அறிவித்தார்கள் அந்த சபையில் சுரக்காபின் மாலிக் என்பாரும் அமர்ந்திருந்தார் இவர் பிற்காலத்தில் முஸ்லிம் ஆகிவிட்டார் குரேஷி தூதர்களின் அறிவிப்பை கேட்டதும் சபையில் இருந்த ஒரு மனிதர் எழுந்து சுரகாவை சிறிது நேரத்திற்கு முன்னால் நான் கடலோரத்தில் சில உருவங்களை பார்த்தேன் அவர்கள் முகமதும் அவருடைய தோழரும் தான் என்று நினைக்கிறேன் என்று கூறினார் அதன் பிறகு சிறிது நேரம் அவையிலேயே இருந்த சுரக்கா எழுந்து தனது வீட்டிற்கு சென்றார் தமது அடிமை பெண்ணிடம் அவரது குதிரையை கொண்டு வரும்படி கூறினார் அவளும் குந்திற்கு அப்பால் கட்டி வைத்திருந்த குதிரையை அவிழ்த்து கொண்டு வந்தாள் குதிரையை வாங்கிக் கொண்ட சுரக்கா தனது ஈட்டியை எடுத்துக்கொண்டு அல்லாஹமின் தூதர் அவர்களை தேடி புறப்பட்டார் தனது வீட்டின் பின்புற வாசல் வழியாக புறப்பட்ட சுரக்கா நபிசல்லாஹூ அழகிவசெல்லம் அவர்கள் சென்ற பாதையில் குதிரையை வேகமாக செலுத்தினார் நபிசல்லாஹூ அழகிவசெல்லம் அவர்களை நெருங்கியும் விட்டார் அப்போது அவரது குதிரை கால் இடறி அதிலிருந்து சுரக்கா கீழே விழுந்து விட்டார் சுதாரித்துக் கொண்டு எழுந்த சுரக்கா தனது அம்பு கூட்டிற்குள் கையை விட்டு அதிலிருந்து சகுன சொற்கள் எழுதப்பட்ட அம்பை எடுத்தார் அன்றைய அரபிகளிடம் அம்புகளை வைத்து சகுனம் பார்க்கும் வழக்கம் இருந்து அம்பு கூட்டிற்குள் தங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் சகுன சொற்கள் எழுதப்பட்ட அம்புகளை வைத்திருப்பார்கள் அதில் கையை விட்டு எடுப்பவர் தனக்கு சாதகமான அம்பு வந்தால் அது நல்ல சகுனம் என்றும் மாறாக வந்தால் கெட்ட சகுனம் என்றும் நம்பி வந்தார்கள் சுரக்காவின் மாலிக் அம்பு எடுத்து தன்னால் நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களுக்கும் அவருடன் செல்பவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா என்று குறிப்பார்த்தார் ஆனால் அவர் விரும்பாததுதான் குறியில் வந்தது இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் குதிரையில் ஏறி கிளம்பினார் குதிரை பாய்ந்து சென்று நபி சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை நெருங்கியது அப்போது நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார்கள் புகாரி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து சுரக்காபின் மாலிக் துரத்தி கொண்டு வருவது தெரியாமலேயே நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்து கொண்டு சென்றார்கள் அவ்வாறு ஒரு முறை திரும்பி பார்த்தபோது அங்கே சுரக்காபின் மாலிக் குதிரையில் வந்து கொண்டிருந்தது தெரிந்தது உடனே அபு வக்கரது அவர்கள் அல்லாஹுவின் தூதரே இதோ இந்த குதிரை வீரர் நம்மை நெருங்கி வந்துவிட்டார் என்று கூறினார்கள் அப்போது நபிசவல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று தைரியமூட்டினார்கள் பிறகு நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் திரும்பி பார்த்துவிட்டு யா அல்லாஹ் அவரை கீழே விடச்சை என்று சுரக்காவுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் அவர்களது துவா உடனே ஒப்புக்கொள்ளப்பட்டது அல்லாஹுவின் அருளால் சுரக்கா வந்து கொண்டிருந்த குதிரையின் முன்னங்கால்கள் இரண்டும் பூமியில் புதைந்து விட்டன சுரக்கா குதிரையிலிருந்து கீழே விழுந்தார் நபி நபிசல்லாஹு அலேஹுவ செல்லம் அவர்களை துரத்தி வந்து செக்கிக் கொண்ட சுரக்காபின் மாலிக் நீங்கள் இருவரும் எனக்கு எதிராக பிரார்த்தித்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஆகவே இந்த வேதனையிலிருந்து என்னை விடுவிப்பதற்காக நீங்கள் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான் மேலும் நான் உங்களை தேடி வருபவர்களை உங்களை விட்டும் திசை திருப்பி விடுவேன் என்று நபி நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களிடம் கூறினான் நபி சொல்லல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் அப்போது குதிரை கனைத்து கொண்டே எழுந்து நின்றது குதிரையில் ஏறி அவர்களை நோக்கி வந்த நபி நபிசல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களை விட்டும் தாம் தடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை நினைத்து பார்த்தார் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹூ அலஹிவ செல்லம் அவர்களின் மார்க்கம்தான் மேலோங்கும் என்ற எண்ணம் அவரிடம் தோன்றியது அவர் நபி செல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களிடம் உங்களுடைய சமுதாயத்தினர் உங்களுக்காக பரிசை நிர்ணயம் செய்துள்ளனர் என்று கூறினார் மேலும் குறைஷிகள் முஸ்லிம்களைப் பற்றி என்னவெல்லாம் எண்ணுகின்றார்கள் என்ற தகவல்களையும் கூறினார் பிறகு தான் வைத்திருந்த பயண உணவுப் பொருட்களை நபி செல்லாகும் செல்லம் அவர்களிடம் கொடுத்தார் ஆனால் நபி அவர்கள் அதிலிருந்து எதையும் எடுக்கவில்லை சுரக்கா மனம் திறந்தியவராக அல்லாஹுவின் தூதரே நீங்கள் விரும்பியதை எனக்கு உத்தரவிடுங்கள் என்று கூறினார் அதற்கு நபி அவர்கள் எங்களை பற்றிய செய்தியை மறைத்துவிடு இங்கேயே நின்றுகொள் எங்களை பின்தொடர்ந்து வரும் எவரையும் விட்டுவிடாதே என்று கூறினார்கள் உடனே சுரக்கா தனக்கு ஒரு பாதுகாப்பு பத்திரம் எழுதி தருமாறு கேட்டுக்கொண்டார் நபி அவர்கள் ஆமிர் பின் புகைராவுக்கு உத்தரவிட அவர் பாடம் செய்யப்பட்ட ஒரு தோல் துண்டில் பாதுகாப்பு பத்திரத்தின் வாசகங்களை எழுதி கொடுத்தார் அதன் பிறகு சுரக்கா அங்கு நின்று கொண்டு நபி அவர்களை தேடி வருபவர்களிடம் நீங்கள் தேடி வந்தவர் இங்கே இல்லை நான் நன்றாக தேடிவிட்டேன் அதனால் நான் சொல்வதே உங்களுக்கு போதும் என்று கூறி கொண்டிருந்தார் இவ்வாறு கூறி நபிசல்லாஹூ அழைகுவ செல்லும் அவர்களை தேடி வருபவர் அனைவரையும் அவர் திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார் அன்றைய முற்பகல் வரை நபிசல்லாஹூ அழகுவ செல்லும் அவர்களுக்கு எதிராக போர் புரிபவராக இருந்த சுரக்கா அல்லாஹுவின் அருளால் பிற்பகலில் நபிசல்லாஹு அழகிவ செல்லும் அவர்களை காக்கும் ஆயுதமாக மாறிவிட்டார் புகாரி மூவாயிரத்து அறுநூற்று பதினைந்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொன்று ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்று கொண்டிருந்த ஜுபைர்பின் அவ்வாம் ரதி அல்லாஹூன் அவர்கள் தனது வணிக குழுவினருடன் அங்கிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தார் மதீனாவை நோக்கி சென்று கொண்டிருந்த நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை வழியில் சந்தித்த ஜுபைர் ரதி அல்லாஹூன் அவர்கள் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கும் அபுபக் ரதி அல்லாஹூன் அவர்களுக்கும் வெண்ணிற ஆடையை போர்த்தினார்கள் இதனிடையே மதினாவில் முஸ்லிம்கள் நபி நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் மதீனாவின் புறநகர் பகுதியான ஹர்ரா என்னும் இடத்தில் வந்து நபி நபிசல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களை எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார்கள் ஒரு நாள் நீண்ட நேரம் நபி அவர்களை எதிர்பார்த்துவிட்டு மதீனாவாசிகள் திரும்பிக் கொண்டிருந்தார்கள் அப்போது யூதர் ஒருவர் தனது கோட்டையின் மீது ஏறி எதையோ பார்த்து கொண்டிருந்தார் நபி நபிசல்லாஹு செல்லும் அவர்களும் தோழர்களும் வெண்ணிற ஆடையில் காணல் நீரை விலக்கிக் கொண்டு வருவதை அந்த யூதர் கண்டார் அவரால் தம்மை கட்டுப்படுத்த முடியாமல் அரபு குலமே இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்கள் நாயகர் வந்துவிட்டார் என்று கூறினார் உடனே மதீனா முஸ்லிம்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை வரவேற்பதற்காக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் ஹர்ரா என்ற பகுதியில் நபி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்களை அம்மக்கள் சந்தித்தார்கள் புகாரி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு